ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் இந்த வாரம் எந்தெந்த படங்கள்லாம் தியேட்டர் அதுக்கப்புறமா ஓடிடியில் ப்ரீமியர் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன படங்கள்லாம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம துல்கர் சல்மான் நடிச்சு இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கிற கிங் ஆஃப் கொத்தா, இந்த படத்தை இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு லாங்குவேஜில் ஒரு பேனடின் ஃபிலிமாக அந்த படத்தை வந்து தியேட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அகமத் டேரக்ஷனில் நம்ம ஜெயம் ரவி, நயன்தாரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு இப்போ ரிலீஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற இறைவன், இந்த படத்தை இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண வேண்டியது. ஆனால் அந்த படத்தோடைய ஒர்க்கு இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இந்த இறைவன் படம் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வெயிட் பண்ண வேணாம். செப்டம்பர் மாதம் தான் அந்த படத்தை வந்து தியேட்டரில் கொண்டு வராங்களாமா. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம ஆதி, கன்சிகா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு இப்போ ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பார்ட்னர், அதுக்கப்புறமா நம்ம ஜிவி பிரகாஷ் நடிச்சு இப்போ ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அடியே, அதுக்கப்புறமா ஹர்காரா அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை இந்த வாரம் தியேட்டரில் கொண்டு வராங்க. இந்த படங்கள் எல்லாமே இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் யாருனாச்சும் இந்த படங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம நெல்சன் டைரக்ஷன்ல நம்ம ரஜினிகாந்த் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஜெயிலர், இந்த படத்தை மூணாவது வாரமும் தியேட்டர்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஜெயிலர் படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. அதுக்கப்புறமா போன வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ப்ளூ பீட்டில், இந்த படத்தை இந்த வாரமும் தியேட்டர்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம சந்தானம் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன டிடி ரிட்டர்ன்ஸ், இந்த படத்தை இந்த வாரமும் ஒரு சில தியேட்டர்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்காம இருந்து உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. அதுக்கப்புறமா இந்த வாரம் எந்தெந்த படங்கள்லாம் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்வின் நடிச்சு ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன பீட்சா படத்துடைய தேட் பார்க், இந்த படத்தை இந்த வாரம் சிம்பிளி சவுத், அதுக்கப்புறமா டென்ட் கொட்டா, இந்த ரெண்டு ஓடிடியிலுமே இந்த படத்தை வந்து 4K 12B அட்மாஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா சிம்பிளி சவுத், அதுக்கப்புறமா டென்ட் கொட்டாவில் போய் பாருங்க. அதுக்கப்புறமா ப்ரோ அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக அந்த படத்தை தமிழ்லுமே டப் பண்ணி கொண்டு வராங்க. நீங்கள் யாருனாச்சும் இந்த படத்தை தமிழ் டப்புடில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்க. அதுக்கப்புறமா ரவுண்ட் அப் 3 அப்படின்ற ஒரு கொரியன் படத்தை இந்த வாரம் அமேசான் பிரைம் மீடியோவில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக அந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நாலு லாங்குவேஜில் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் யாருனாச்சும் இந்த படத்தை தமிழ் டப்புடில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை அமேசான் பிரைம் மீடியோவில் போய் பாருங்க. அதுக்கப்புறமா சைலண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தை இந்த வாரம் புக் மை ஷோவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நாலு லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. நீங்கள் யாருனாச்சும் இந்த படத்துடைய தமிழ் டப்புக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை புக் மை ஷோவில் போய் பாருங்க. அதுக்கப்புறமா பேபி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை இந்த வாரம் ஆகா தமிழ் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா ஆகா தமிழ் ஓடிடியில் போய் பாருங்க. இந்த வாரம் தியேட்டர் ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிற படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓடிடி அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதே சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா எனக்கு அப்புறம் ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.